Hello friends, welcome to Cook with Jeeva. இன்னைக்கு ரொம்ப ஈஸியான டேஸ்டான புதினா சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிருங்க. கடாயில 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அதுல 1 ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன். ரெண்டும் நல்லா செவக்கட்டும். இது நல்லா செவந்த உடனே ஒரு 6 இலப்பல் பூண்டுங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி அது நாலா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு செவந்த உடனே இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெயிலே 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூடவே 1 பெரிய வெங்காயம், காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேங்க. இந்த சட்னிக்கு காரம் பச்சை மிளகாய் தான். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போது வெங்காயம் பச்சை மிளகாய்லாம் இந்தளவுக்கு நல்லா வதங்கினா போதுங்க. ரொம்ப வதக்க வேண்டியதில்லை, இந்தளவுக்கு வதங்கினா போதும். இது கூடவே 1 கட்டு புதினாங்க நல்லா க்ளீன் பண்ணி கழுவி தண்ணி இல்லாமல் ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோங்க, அதை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1-2 நிமிஷம் வதக்கினா போதுங்க, ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை. இதில் வந்து நம்ம தக்காளி புளி எதுவும் சேர்த்தது இல்லைங்க. இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, இந்தளவுக்கு நல்லா வதக்கிட்டு 1-2 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடலாங்க. இப்போ 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சுங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இது கூடவே 1/4 மூடி தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுலாம். இப்போ நல்லா கலந்தாச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம சட்னி அரைச்சிட்டு பார்க்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. அது நல்லா ஆறட்டும். இப்போ சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. அதில் லேசாக 1 தாளிப்பு கொடுத்தாச்சுங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, வரமிளகாய், கருவேப்பிலை சேர்த்து தாளித்து கொட்டியாச்சுங்க. இது இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. இதே போல் 1 முறை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.